மீண்டும் திரும்பி பார் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டாணி பச்சை பட்டாணியும் முட்டையும் ஃப்ரை பண்ணுறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வேணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் காயுது, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 2 கிராம்பு, ஒரு பிஞ்சு பட்டை, கல்பாசி, இது நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம், 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிங்க, சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 தட்டியிருக்கேன் நான். ரொம்ப வலுவலுன்னு தட்டாதீங்க, 1/2 தட்டுங்க. அதையும் ஒரு டேபிள் ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வடை போகிற வரைக்கும். அடுத்து தக்காளி, 1 தக்காளி, பெரிய தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இது வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம், உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா மசிச்சிடணும். இப்போ பட்டாணி, 1 கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அது 1 பச்சை பட்டாணி 1 கப்பு, அதையும் போட்டு நல்லா மசாலா அதில் ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கிடணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு அப்படியே நல்லா வதக்கிடணும். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றப்ப அது நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் பச்சை வடை போகிற வரைக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நடுக்குண்டு நடுவில் கொஞ்சோண்டு நல்லா வதக்கிறேன்னா, வதக்கிட்டு நல்லா நடுவில் கொஞ்சோண்டு பல்லாம் பறிச்சுக்கிங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டை, நான் 5 முட்டை எடுத்துருக்கேன், உங்களுக்கு எப்படி அது பார்த்து ஊற்றிங்க. நான் 5 முட்டை எடுத்து வச்சு நல்லா உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க, 2 நிமிஷம். அப்படியே இருக்கட்டும். அதில் வந்து 2 நிமிஷம் என்ன விட்டுருக்கோம், அப்படியே 1 நிமிஷம் மூடி வச்சுருக்கணும். மூடி வச்சுட்டு இதில் திறந்து வரங்க, இப்போ நல்லா திறந்து வச்சோம்னா நல்லா அந்த முட்டை நல்லா வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும். அப்படியேவும் அது அப்படியே லேசாக ரொம்பையும் போட்டு கிண்டி விட்டுறாதீங்க, கிண்டினீங்கன்னா முட்டை எதுன்னே தெரியாமல் போயிடும். 1 ஹவர் அப்படியே லைட்டாக அப்படியே பரட்டி விட்டிங்கனாக்கா, நமக்கு வெந்துச்சுன்னா அது கொஞ்சம் நமக்கு பீஸ் பீஸாக பெரிய பெரிய பீஸ் பீஸாக கிடைக்கும். அது முட்டையோடு சேர்த்து பட்டாணி சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பட்டாணி முட்டை இந்த பாருங்கள், இப்போ எப்படி நல்லா இதாக இருக்கும் பாருங்கள். அப்படியே லைட்டாக லேசாக ஒரு அப்படி பரட்டி மேலாக இருக்குது வேகணும்னா அப்படியே திருப்பி பரட்டி விட்டோம்னா கொஞ்சம் அடியில் இருக்க வெந்திருக்கும், மேலாக இருக்குது இதாகும். இப்போ அது நல்லா வெந்துருச்சு.
முட்டை பட்டாணி, இப்போ நம்மளோட முட்டை பட்டாணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுருங்க. அப்படியே பீஸ் பீஸாக அப்பத்தையும் பீஸ் பீஸாக வரும். ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க. ரொம்ப போட்டு கிண்டினேன்னாக்கா பட்டாணி முட்டை ஒன்றும் இது அடையா உரு இல்லாமல் முட்டை உரு இல்லாமல் போயிடும். இப்போ இதில் என்ன போட்டிருக்கோம்னா, இப்போ நம்ம பட்டாணி முட்டை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே உள்ள பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.